ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிடெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, எல்லா கேமரும் யூஸ் பண்ணுற லாஜிடெக் G29 ரேசிங் வீல். இந்த ரேசிங் வீலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பேக்கேஜுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்ன காம்போனன்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை அசம்பிள் பண்ணி ஒரு டிரைவிங் செக்கப்பும் பண்ணிடலாம். வாங்க இதை ஃபஸ்ட் அன்பாக்சிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பவர் கார்டு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து வெளியே வச்சுருவோம். அப்புறம் இதோட பெடல் இருக்குது. பெடல்னு பார்த்தீங்கன்னா, இதில் மூணு பெடலுமே வந்துடும், கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், இந்த மூணுமே இதில் இருக்கும். இதையும் எடுத்து ஓரமாச்சிருவோம். அப்புறம் கொஞ்சம் யூசர் மேனுவல் இருக்குது, நம்மளோட ரேசிங் வீல் இருக்குது, இதை வெளியெடுப்போம். அவ்வளோதான், நாம் இப்போது அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இனி இதோட ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க எல்லா கீயுமே கஸ்டமைசபிள் கீ தான். கியருக்கு பதிலாக இந்த நாபை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்கான், இல்லை நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் எல்லா கேமருமே இந்த லாஜிடெக் G29 பொதுவாக கேமிங் யூஸ் பண்ணுறாங்க. இனி இதை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது, இனி இதை அசம்பிள் பண்ணுறது, அதை பற்றி பார்ப்போம். இப்போ இதோட கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் கியருக்கான நாபை கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் கியருக்கான பெடலுக்குள்ள நாபை கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட இப்போது கியரில் பெடல் மட்டும்தான் இருக்குது, நம்ம அதை மட்டும்தான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இனி வண்டி ஓட்டுறது தான் வேலை. இதோட ஒர்க்கிங் என்னென்னா, நீங்கள் எக்ஸாக்ட்லி கார் ஓட்டுற மாதிரி தான். இது லெஃப்ட் சைடில் இருக்குது கிளச்சு, அப்புறம் பிரேக்கு, அப்புறம் இது ஆக்சிலேட்டர் பெடல். உங்களுக்கு இப்போது ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற மாதிரி ரெண்டு பெடல் தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் அதை லாஜிடெக் சாஃப்ட்வேரில் போய் நீங்கள் அப்படி ஆப்ஷனை மாற்றி கூட வச்சுக்கலாம். அதில் நிறைய ப்ரொஃபைல் கூட இருக்கும், நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நம்ம ஹீரோ ட்ரக் கேமை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இனி அந்த கேமை ஓப்பன் பண்ணி இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹீரோ ட்ரக்கை ஆன் பண்ணியாச்சு. உள்ளதுலே லோயஸ்ட் டெஸ்டினேஷனாக ஒரு டெஸ்டினேஷனாக செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் நம்ம இதை ஓட்டி பார்ப்போம். வண்டி வரதான் பார்ப்போம். அவன் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும், அப்புறம் ரோட்டில் போவோம். ஐயோ, இங்கே தான் வரான். ஓகே, இனி போவோம் நம்ம. ஓகே, அவ்வளோதான். இது சம்மந்தமாக இன்னும் வீடியோ வேணால் கேளுங்கள், வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்தாலும் கேளுங்கள். வேறு இந்த லாஜிடெக் G29 பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள். மேக்ஸிமம் கேமர்ஸ் யூடியூப்பில் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதோட ரிவ்யூ தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த ரிவ்யூ எப்படி இருந்து அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.